ரொம்ப இந்த அளவுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் புரிஞ்சு நீங்க சிவாயங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு அடுத்தது என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. அவர் என்ன சொல்றத பார்த்துட்டு தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இதுல வந்து நான் கொஞ்சம் கீழ்நிலையிலாம் இருக்கேன், ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது பாரதியாருடைய ஒரு வாழ்க்கை ஞாபகம் வந்து, உள்ளத்தில் ஒளி உண்டாயும் வாழ்க்கையில் ஒளி உண்டாகும், பள்ளத்தில் நின்றிருக்கும் உடலெல்லாம் படை பெற்று மேலெழுதாம். வெளி வேஷம் வேண்டாம், உள்ளத்தில் ஒளி வேணுங்கிறாங்க. உள்ளார சக்தி வெளியிருந்தால் ஒளி வாய்ந்து கொண்டு வா. இது வந்து பாரதியாரின் வாக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானொலியில் தெய்வத்தும் அம்மா மண் நம்மளே இடையே ஒருத்தராக பிறந்திருக்கு. ஆனா எல்லாரும் அவங்க தெய்வமா ஏன் கொண்டாடுறோம்? அந்த ஒரே ஒன்று தன்மலம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அந்த கணியன் பூங்குன்றனுடைய தமிழ் வாக்கு, நம்ம பாட்டங்களோட வாக்கை அவங்க அப்படியே கிடைக்கிறது. ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, இது வந்து ஒரு ஒருமைப்பாடு உண்டாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. நான் உணர்ந்தவன், நான் ரொம்ப பக்தியில் சிறந்த ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் உணர்ந்த நல்ல நல்ல கோட்பாடுகளை இங்கே காண முடிகின்றது. அடுத்து அவங்க வந்த உடனே எல்லாத்தையும் கேட்கறது என்னன்னா, சாப்பிட்டீங்களா? உடம்பார் அழகின் உயிரார் அணுகம், பெருங்குடி மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. நம்ம உடம்ப வளர்க்கறதுக்கு இந்த உடலையும் உயிரை வளர்க்க ரெண்டு உபாயம். ஒண்ணு உடம்ப வளர்க்கணும், உடம்பு மட்டும் இருந்தா உயிர் என்ன வரணும், அதுக்கும் ஒரு வளர்ச்சி வேணும். அதுக்குதான் தியானம். அவங்க அந்த தியானத்தை இங்க சொல்லித்தர்றாங்க. இந்த ரெண்டும் இந்த மனிதன் ஒரு நல்ல வழியில போக முடியும். அதையெல்லாம் இங்க என்னால பார்க்க முடியுது. ரொம்ப இங்க வந்ததுக்கு எனக்கு ஒரு குடிப்பினை தான், அது பாக்கியம் தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. கரியா அவங்க எனக்கு இருந்தாங்க, ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு வழியாக இருந்தது. நம்முடைய பூமி வந்து மேலே கூரை வந்து நாம் என்ன ஒரு தாய் மக்கள் தான். மேலே கூரை வானம், கீழே பூமி, இது ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ள ஐரோப்பியர்கள், அரேபியர்கள், ஆப்பிரிக்கர்கள் எந்த பேதமும் கிடையாது. நம்மளை ஒன்று கூட்டக்கூடிய ஒரு சக்தி தான் இல்லாமல் இருக்கு. அந்த சக்தியின் வழி அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று, நம்ம எப்படி நடந்துக்கணும் அதை நமக்கு இந்த வழிகாட்டியின் மூலமாக, இந்த சைவ நெறியின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதாவது பெரியாரே துணைக்கோடல் வள்ளுவர் சொன்னார். வந்து ஏன்னா இதுலன்னா எனக்கு அவ்வளோ நான் வேற மாதிரி வாழ்ந்த பழக்கங்க, எனக்கு இந்த துறையில் போய் பழக்கம் இல்லை. இப்போ தான் அதில் வந்து ஒரு அனுபவம் ஏற்படுது. நமக்கு சிஸ்டினும் சேராமைன்னு சொல்றது வந்து பெரியாரை துணை கொண்டு குரு வணக்கம், அதெல்லாம் நம்ம குரு வணக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எங்கே இருந்தாலும் பெரியவங்களை நம்ம நாடி போய் அவர்கள் காலத்தில் விழுந்து வணங்க வேண்டும், அவர்களுடைய அறிவுரைகளை நாம் கேட்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. இங்க வரும்பொழுது குரு, இந்த குரு நம்ம குரு வந்து ஒரு நான் இன்னொரு இடத்துக்கு கூட போயிருக்காங்க. குருன்னா பயந்துகிட்டே கொஞ்சம் தூரமா நிக்கணும், இங்க அப்படி இல்லை. அவரு நம்மளால கிட்ட வர்றாரு. இந்த குருக்கும் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்க மனசுக்குள்ளேயே மோனமோனன்னு சொல்லாதீங்க, நல்லா ஓங்கி சொல்லுங்க. அந்த ஒளி, அந்த ஒளி வேண்டும் என்று கூறினாரே, அது மிக மிக அற்புதமான ஒரு, இன்னைக்கு நான் படிச்சுக்கிட்ட கருத்து. முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, மந்திரமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, மனமோனன் மந்திரமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆனா இன்னைக்கு அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தேன், மனமோனன்னு சொல்லக்கூடாது. அதுல வந்து ஒரு ஆழ்ந்த கற்றும் அதிவேகமான ஒரு ஈர்ப்பு தன்மை நமக்கு கொடுக்கும். உள்ளே இறங்க வேண்டும், அந்த ஒளியினுடைய தன்மை நமக்கு தேவை
இங்கே வந்து இறைவன் வந்து ஒளியாய் இருக்கின்றார், ஒளியாய் இருக்கின்றார், காற்றாய் இருக்கின்றார், யுத்தாக இருக்கின்றார், மண்ணாக இருக்கின்றார்னு சொல்றத நேருக்கு நேரம் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு யாகம் நடத்துறதுல தீயாய் பார்த்தோம், காற்றடிக்குது காற்றாய் பார்க்கிறோம், மண்ணை பார்க்கிறோம், விண்ணை பார்க்கிறோம். இயற்கையான நம் உள்ளத்தில் விளங்கக்கூடிய அந்த பரசுகத்தை போற்றி எனக்கு இந்த வாய்ப்பை திட்டமைக்கு அம்மாவின் காரங்களுக்கு நன்றி. வந்திருக்கும் போது எனக்குள்ளே இறைவனுடைய சார் சொரூப ஞானத்தை தியானிப்பது தியானம்னு இந்த நாளும் துருவாசகம் படிக்கும் போது நம்ம அறியாம நமக்குள்ள உள்ள போய்கிட்டு இருக்கணும். அந்த நிலையில குரு ஒன்று தான், ஆணவ மரத்தை தீர்க்கணும்னா குரு தான். பிராரத்தம் கழுவந்த கலியுதை கழிச்சு தீர்த்தரனா அவங்களுடைய பெற்ற உபதேசத்தை கொண்டு நாம வந்து கூடுமானவரை இந்த உலகத்தை சஞ்சரிக்கின்ற பொழுது விருப்பு வெறுப்பற்ற வாழ்க்கையில மேற்கொண்டால் நமக்கு ஆகாமையும் பத்தாம போயிடும். தாயே ஆகி வளர்த்தலை போற்றி அங்க உள்ள மலரணுமா. வீட்டுக்கு யாராவது விருந்தாள் வந்தானா வந்துட்டானா ஐயா அண்ணா என்ன வாங்க 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 நல்லா இருக்கேங்க எப்ப போறேன்னு கேட்டக்கூடாது. நம்மளுக்கு கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி ஊர முன்கொழி அருமை திருவாசகம் உள்ள பிரச்சனை இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கலைன்னா கருவாய்க்கிடுந்து கடலே நிலையும் கருத்துடையே ஒரு அடி என்னை வைத்தாய் நீயே பெருமானே அருளாயே தினைக்குள்ளே மன துண்மையே வைத்தாய் பெண்மை என்பால் வெள்ளை நல்லூர் ஊரை தூரையில் அத்தாவுமேண்டது அறிவோய் நீ வேண்ட பொழுதும் தருவோய் நீ வேண்டும் வயமார் கரியோய் நீ வேண்டி இல்லை தனி கொண்டார் வேண்டி நீராய் அது செய்தார் யாரோ அதுவே வேண்டி நல்லார் வேண்டும் பரிசொண்டு உண்மையிருப்பமன்றே ஒளிவளர் விளக்கே உலபில உந்தே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே தெளிவளர் பழங்கில் திரள் மணி குண்டே சித்தத்துள் திட்டிக்கும் தெரே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலோடரங்காக தெளிவள தெய்வ கூத்து கொண்டாயே தொண்டரே விளங்குமா விளம்பே மண்ணுகில்லை வளர்கந்தவும் பக்தர்கள் பஞ்சக போயகல பொன்னிசை மண்ணுலகத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அல்ல நடைபடவார் உமைகோ நடியோ முக்கல் புரிந்த பிள்ளை பிறவி அறுக்க நரி தந்த பித்தர் பித்தருக்கு பல்லாண்டு ஆதக மதுரை அரசே போற்றி காவாய் கனகதிரலே போற்றி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
சொல்லிட்டாங்க அந்த உயிர்கள் வாங்கி வந்த ஒரு இது அப்படித்தான் அதுக்காக வந்து நம்ம கிடைக்கிறது இல்லை இருக்கு அப்போ நமக்கு தான் அந்த விவரம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாத்தை எப்படி பேசணும் என்ன ஏது அப்படின்ட்டு இன்னைக்கு வயசு 67 ஆகுது இன்னைக்கு ஆங்கிலேயர் போட்டு பெரிய படிப்பாங்க இல்லையா எலுமிச்சம் கடையில் வேலை பார்க்காங்க நல்லா படித்தவங்க ஒரு சிறு கணக்கை கூட கால்குலேட்டரில் போட்டு வருதாங்க. அப்போ அந்த கால்குலேட்டர் இல்லாமல் கிட்டத்தட்ட முக்கில் இறக்கி அவசி கால்குலேட்டர் நான் பயன்படுத்த மாட்டேன் அரைக்கி அவசியம் வேணா பயன்படுத்த. ஆனால் இது ஏன் இது எப்படியா நீங்கள் கணக்கு படிப்பே இல்லைங்க அப்படின்ட்டு இதுதான் என்னுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு இது சொல்லுவேன். எனக்கு சொல்லுவாங்க யாருமே கஷ்டப்பட்டது கிடையாது உலகத்துல அதே மாதிரி எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வராங்க நீங்க சென்னையில இருந்து வரீங்க நாங்க முன்னாடி புரிய முடியுது ஆனா உண்மையிலே உங்க வீரம் கூட பக்தி நமக்கு கிடையாதுதான் இருந்த போதிலும் அடித்து அடித்து அக்காரம் தீத்திய அற்புதம் அறிஞனி அப்படின்னு மணிநாதர் வந்த மாதிரி அம்மா வந்து நமக்கே தெரியாது நம்ம பிள்ளைக்கு என்ன ஏன் இப்படி நடக்கு நமக்கே தெரியாது. ஆனா எனக்கு அதிசயமா இருக்கு என்னன்னா ஒரு கணக்கை வந்து இவ்வளவு ஈஸியா தெரியாமட்டா அப்போ நம்ம குரு அரு நிச்சயமா ஆனா நம்ம அறிய தெரியல எனக்கு வந்து சில சமயம் தான் நாங்களே இந்த கணக்கு நமக்கு தெரியாது எப்படி இது புரிஞ்சுது வச்சுது அப்படி அப்படின்ட்டு இப்போ உங்ககிட்ட இப்போ இந்த பேசவே தெரியாது பேசுறது கூட நம்முடைய பொருளாதார நம்முடைய பொருளாதாரனுடைய அருளால தான் பேச முடியுது. ஆகவே நம்ம நமக்காக வேண்டி இன்னும் இந்த உலகத்திலே அவங்க என்ன வந்து அமெரிக்காவில் வந்து அந்த ரெண்டு பேர் ஒரு கணவன் மணி வந்து அதுதான் அங்கே பார்க்கணும் அதுக்கப்புறம் அது நமக்கும் இவ்வளோ காலம் ஆச்சு ஒரு கண்ணீர் வரதானே கிடையாது. அப்போ என்ன என்ன நம்ம பற்றி அவங்க அந்த யூடியூப்பில் பார்த்து அம்மா நாங்கள் வாழ்ந்தாலத்தில் இப்படி ஒன்றா அப்படின்னு நாங்கள் உங்களை பார்த்தே தீர்வது அப்படின்னு தான் வந்தாங்க. ஆக ரெண்டு மூன்று வந்தாங்க அங்கே எங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து நம்ம தமிழ்நாடுல இருந்து அங்கே போய் ரெண்டு மூன்று வந்தாங்க. அதை பற்றி இப்படி எல்லாம் உலகம் எங்கே இருந்து அம்மாவுக்கு சந்தேகத்தை கேட்டுருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நாம செய்த பாக்கியம் நம்முடைய குரு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு எந்த ஆசிரமத்துக்கும் போய் இவ்வளவு பக்கத்துல இருந்து யாரும் கேட்க முடியாது பல லட்சமா இருந்தாத்தான் அவங்க அந்த குருநாதருடைய சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் நமக்கு. ஆனா நம்மை மாதிரி ஏழை எளியவர்கள் நிச்சயமாக எந்த ஆசிரமத்துக்கும் போகலாம் சாப்பிடலாம் ஆனா பக்கத்துல போய் பேச முடியாது. ஆனா என்ன இதோட நான் எழுத்து சொல்ல ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியாது இல்லை ஏன்னா நாம என்ன புண்ணியம் செஞ்சோமோ எப்படி ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும் அம்மா மாதிரி சரளமா பேசுறாங்களா நம்மகிட்ட ஒருத்தரும் பேச மாட்டாங்க நம்ம பார்க்க முடியாது பார்க்க விட மாட்டாங்க ஆளை பார்ப்பாங்க ஒரு சீரவ ஆட்டத்துல இது போய் என்ன இல்ல ஐயா இப்ப பார்க்க முடியாது சாமியை பார்க்க முடியாது வைக்க முடியாது நான் எத்தனை ஆதரவு போயிட்டேன் அப்பதான் இங்க பக்கத்துல இருந்து பேசவும் முடியாது வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு என்ன புண்ணியம் செஞ்சோமோ அம்மா நம்மளோடு பொறுத்தா எது உயர்ந்தவனை யாருமே அவங்கள்ட்ட எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி எப்படி எந்த ஒரு இது இல்லாம ஆமா அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நம்ம அவங்கள்ட்ட அப்படி பேசுற மாதிரி நமக்கு பேசுறாங்களே உண்மையிலே சத்தியமாக என்ன புண்ணியம் செஞ்சிருமோ நீங்க எனக்கு வந்து கடை நிலவருக்கு வந்து அம்மாவுக்கு இப்போ அம்மா வந்து கடை நிலவர் மட்டும் இல்லை நம்ம பூலோகத்தில் இருக்கு எங்கெங்க நம்ம
தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்கள்ட்ட அழுது அம்மாட்ட வந்து அந்த தாய்மான சுவாமிகள் பாடலுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அது கவர்ந்துருச்சு. அம்மா இப்படி ஒரு அண்ணன் நாங்க பார்த்த இடம்னு வந்து இன்னைக்கு தொண்டுமுற்று பார்த்துட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம நம்ம பக்தியா இருக்கு. அவன் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க அவனுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களையே அம்மாவுடைய ஒரு வார்த்தை வந்து அவங்களை தாக்கிடுச்சு. ஏன்னா இருப்பது ஒன்று. இந்த வார்த்தை தாய்மான சாமி மிக தெல்ல தெளிவா சொல்லிட்டு அதை தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அம்மா வந்து அவங்களுக்கு தச்சிருச்சு. நமக்கு தைக்க தச்சுல அவங்க தச்சு வந்து இங்க வந்து பாராட்டதாங்க பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தாத்துல என்ன பண்ணி செஞ்சோமோ அந்த குருவனுடைய நினைவிலே வாழ்வோம். என்ன அப்ப முதல்ல என்ன சொன்னார்னு சொல்லுவாங்க, அம்மா என்னுடைய ஒரு மேலுக்கு போட்டு போதே ஒருத்தனை இறந்தவனை காப்பாத்தது அதே போதும் அப்படின்னு ஐயா அம்மா ஐயா சொன்னாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு கணக்கில் ஒரு தொடர்ந்து வந்துன்னு அம்மா நினைப்பேன். உடனே அந்த கணக்கு இது சரியாயிரும். எனக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தீங்களா அந்த மாதிரி கடவுளுக்கு எனக்கு இவ்வளவு வாய்ப்பு அளித்த இதுக்கு மேல எனக்கு பேச முடியாது. வாய்ப்பு அளித்த எல்லோருக்கும் எனக்கு அம்மா என் அம்மாவுக்கும் நன்றி. சிவ சிதம்பரம் திருவாரூரார் திருவடிகள் போட்டி போட்டி வள்ளல் மலரடிகள் வாழ்வதாக அன்னையின் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருக்கூத்து விளங்கோ குளி சிறந்த திருவிளக்கே உர் விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகம் எல்லாம் விளங்கோர் உலக பிறந்தாயாம் மறு விளங்கு குழல் வெள்ளி மெய்யொருவால் விளங்க வைந்து மணிப்பது விளங்க விளங்க சிவப்பிடுங்கே அன்பனும் வெளியுள்ள பெருமலையே என்பன்கள் திருமரவே என்பன் விளக்கு பெருவரம் பொருளே என்பனும் கரத்த நிறமுதே என்பன் கரத்து உள்ளடங்கிடும் கடலே என்பனும் உருளில் அறிவே என்பனும் மனு உள்ள மீந்த வேருளியே அன்புருவாம் பரசிவமே அன்புருவாம் பரசிவமே அன்புருவாம் பரசிவமே திருச்சிற்றம்பலம் கதார் குளையாட பைம்பன் கணலாட கோதை குழலாட வண்டின் குலனமாட சிதப்பு நலாடி சிற்றம்பலம்பாடி வேதப்பொருள்பாடி அப்பொருள் ஆமாவாடி பேவித்து வளர்த்தெடுத்து வைபடைதன் பாத திறம்பாடி அடையலோர் என்பாவாய். ஐயா வந்து ரொம்ப அருமையா பதில் பிரிச்சு குருநாதர் வந்து அனுபவா அலசினாங்க. எகண்டி ஜெயராஜையா வந்து அவருடைய யூடியூப் நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய பெரும்பாலான யூடியூப்களில் அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முதல் வெளி இதுவாகத்தான் இருக்கும். உணர்ச்சி மிகுந்தால் அறிவு குண்டும் அறிவு மிகுந்தால் உணர்ச்சி குண்டும். அன்னையை நோக்கி ஒரு விழா நடக்கும்பொழுது அன்னையினுடைய இங்கே வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்ம பயணத்திலே திருவாசகம் போன்ற உணர்வினை உருக்குகின்ற பூமியை உருக்குகின்ற சில வாசகங்களை சொல்லி எல்லோரையும் ஒரு மேன்மையான நிலைக்கு ஏற்றி வைத்திருக்கிற பொழுது உணர்வு முடிந்து காணப்படுகின்றது. அப்போ வந்து சொற்களை தேடி பிரவேசித்து நம்ம வந்து அறிவுபூர்வமாக பேசுவோமான்னா கொஞ்சம் சந்தேகம், ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. கமா வந்து நீங்கள் வந்து தெய்வீகமாக தெய்வீக அறிவு பெற்றவர்களாக வெளியிலிருந்து பார்க்கறீங்க, உங்களோட எளிவந்த தன்மையை அனுபவிக்கிறீங்க. எங்களுக்கு உள்ளது என்னன்னா நீங்க கூடவே பிறந்து வளர்ந்துட்டதுனால சில நேரம் இல்லை
சில பெருமைகளை எங்களால் வந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேதக பூர்த்தி மன்னர சிவபெருமான் வந்து இதுவன சொல்றார். இவருடைய அன்னியாருடைய ஆன்மீக கருத்துக்களை நான் வந்து அரியா பருவத்தை அறிந்து கொண்டேன். இதுல இந்த குழந்தைங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உண்டான காலத்திலே அம்மா வந்து வீட்டில் அப்பாவை நோக்கி அப்பாவினுடைய நண்பர்களாக வரக்கூடிய சிவ ஜனநாதன் உள்ளிட்ட பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் வருவாங்க அப்பாவை பார்க்கறதுக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களோட வளர்ந்ததுனால அப்பவே அம்மா வந்து நிறைய ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க. அவர்களெல்லாம் புரிந்தும் புரியாமலும் அந்த காலத்திலே கேட்டு வளர்ந்தவர். அது வந்து எனக்கு அதுல வந்து ரொம்ப தைத்த பகுதி ஒண்ணுன்னா ஐயா வந்து அம்மாவுடைய புஸ்தகத்தையும் யூடியூப்பையும் ரொம்ப ரசிச்சு கேட்டேன்னு சொன்னதுனால ஒருத்தர் செல்வர் சொல்றதுக்கு நான் விரும்பல. அது என்னுடைய கொள்கையும் என்று அன்னையினால் வளர்க்கெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையினுடைய கொள்கையாகவும் அது இருக்க இயலாது. ஆனால் தமிழ் இலக்கண மரபை சில கோட்பாடுகள் காட்டியும் சித்தவனந்தாவில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து ஆகாதே என்பதற்கு ஆகாதே என்றுதான் பொருள் கூறியிருக்கிறாங்க. தமிழ் உலகிலிருந்து ஒரு பேரறிஞர் ஆச்சார ஞான சம்பந்தம், அவரும் ஆகாதே என்றதற்கு வந்து எனக்கு இந்த திருப்படையாட்சிக்கு எனக்கு பொருள் புரியவில்லை, இது ஒரு புரியாத புதிர், நான் அதனால இதுல பெரும்பாலும் நான் விளக்கம் சொல்ல விரும்பலன்னு சொல்லி ரொம்ப எளிமையா முடிச்சுட்டா வழியா போயிட்டாங்க. நான் அம்மனுடைய கருத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 21 பக்கம் முன்னுரையா எழுதியிருக்கிறாங்க. ஆகாதேன்றது வந்து ஆகாதேவாகத்தான் கொள்ளப்பட முடியும் என்று ஆகும் என்று மீதி அறிஞர்கள் கூறிய ஒரு விளக்கத்திற்குள்ளார ஒப்பு வருமா அப்படின்றது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 வருடத்திற்கு ஊதி வந்த ஒரு சைவ சித்தா நூலப்பதிய தளத்துல ஆகாதேக்கு ஆகாதே என்ற பொருள் பெற்று ஒரு 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 விளக்கம் காணப்படுகிறது. அது வந்து இது எதுவும் இல்லை. அதனால மாணிக்கவர்கள் வந்து தான் எப்படி வளர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பெருகித்து வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடையிலோ ரொம்பாவார். இந்த ஒரே ஒரு பாட்டுன்னா மனிதாச அதாவது சைவ சித்தாந்தம் அப்படின்றத வந்து சைவ சித்தாந்திகள் நிரம்பிய சபை, நானும் சைவ சித்தாந்தம் படித்தேன், சித்தாந்த ரத்தினம் என்ற பட்டமும் வாங்கினேன். ஆனாலும் சைவ சித்தாந்தத்தை வந்து சைவ சித்தாந்தத்தில் திருமுறைகள் என்ற தலைப்பில் ஒரு போட்டி ஒரு வந்து ஒரு போட்டி நடந்துச்சு, பேச்சு போட்டி. அதுல வந்து வள்ளலாரும் திருவள்ளுவரும்னு போட்டுட்டாங்க. பேச வந்த ஒருத்தர் ரொம்ப சாடினார், வள்ளுவரும் வள்ளலாரும் தான் போட்டிருக்கணுமே தவிர வள்ளலாரும் வள்ளுவரும்னு போட்டிருக்க கூடாது அப்படின்னு. பட் அதை கருத்து போட்டவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இவர் ஒளி உடலம் பெற்றாரு, வள்ளுவர் ஒளி உடலம் பெற்றாரா பெறவில்லை என்பது தெரியவில்லை, அதனால நாங்கள் அதை அமைத்தோம்னு சொன்னாங்க. சில பேர் காலத்தின் அடிப்படையால் அமைக்கணும்னு சொன்னாங்க. எதுவும் இருந்தாலும் சைவ சித்தாரம் என்ற ஒரு கருத்து வந்து பிற்காலத்தில் வந்ததா அப்படின்னு சொன்னா அது இருக்க முடியாது. ஏன்னா கருத்துக்கள் எல்லாமே இருந்தது, சிலர் அதை தொகுத்து வெளியில கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்னா அது முறையான ஒரு மொழியாக இருக்க முடியும். திருமுறைகளில் சைவ சித்தாரம் வரும்பொழுது இதுல வந்து வார்த்தை செறிவன் எடுத்து பாத்தீங்கன்னா பெய்தித்து வளர்த்து எடுத்த பெய்வளை. இந்த ஆங்கிலத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து சொல்றதெல்லாம் ரெண்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சென்னை பூச்சி அங்கிருந்து போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பெய்தித்து வளர்த்து எடுத்த, எடுத்து வளர்த்த மாத்திக்கோங்க, கொண்டு கூட்டு பொருளா பெய்தித்ததுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கிறாரு, இதுதான் நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வளர்க்கிறாரு, வேதித்து எடுத்து வளர்த்தன்னு கொண்டு கூட்டு பொருளை மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். அது இலக்கண மரபுப்படி அது வந்தது. அது மாதிரி வந்து இனி வந்து இறைவன் வந்து என்னுடைய தாயாரின் கையில கொடுத்து பேதித்து வளர்த்தெடுத்த பெய்வளைகிட்ட நான் வந்து வளர்ந்த குழந்த இறைவனுடைய திருவருள் கருணையினால நான் வந்து அன்னைட்டு எதுவுமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் கேட்டதும் இல்லை. பெரும்பாலும் என்னுடைய
என்ன செய்வாங்க ஐயா சொன்னது மாதிரி 49 திருப்படையாட்சிக்கு அவசியம் சொல்லணும், உங்கள்கிட்ட இல்ல ரெண்டு வரி சொல்லணும். சொன்னது மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கவங்க எல்லாம் யாருக்கெல்லாம் சிவபுராட்டம் உயர்ந்த ஞான நிலையில பாடினது. நீங்க 1, 2, 3 போட்டீங்கன்னா எல்லாம் கீழேதான் வரும் கை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போடுங்க, கை மேல போயிடும். அந்த ஞான நிலையில இருந்து சொன்ன பாட்டை வந்து நிறைய சொன்ன மாதிரி ஆசாவே சொல்லிட்டாரு. பல பேருடைய உரையை படிச்சேன், எனக்கே இன்னும் குழம்புதுன்னு எழுதினார். தனமான தேசிகள் இருந்து நவநீதிகிருஷ்ண கோபாலகிருஷ்ண பாதையில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருடைய உரைகளை பூரா நான் படித்தேன். அதுல வந்து அம்மாவனுடைய உரை தெளிவா இருக்கு. ஆகாதே ஆகும், ஆகும் ஆகாதே, ஆகாமல் போய்விடுமோன்னு இன்னை வரைக்கும் விளக்கம் சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். அம்மா ஒரு ஆள் தான், அவர் நின்ற நிலை, அவருக்கு கிடைத்த காட்சி, அவர் பெற்ற அனுபவம், அவங்களும் பெற்றதுனால அந்த நிலையில மணிவாசக பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத அருமையான கருத்துக்கள். அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் படிக்கணும். சிவபுராணத்தை படிச்ச மாதிரியே திருப்படையாட்சிக்கு படிச்சாதான் தெரியும். அந்த புத்தகத்தை ஒரு 10 நாள்ல வெளியிட போறோம். சும்மா கொடுத்துருவோம்டாங்கிறதுக்காண்டி போகும்போது எல்லாரும் ஒரு விலாசமும் ஒரு பேரையும் கொடுத்து 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் புஷத்து. அதனால எனக்கு எல்லாமே அம்மாதான். நான் சிவபுராணம் வந்து அம்மா சொன்னதுனால அந்த திருவேண்ட பகுதி 108 நான் படிச்சிருக்கிறேன். மற்றபடி எனக்கு சிவபுராணம் வந்து எல்லாமே கேட்டுக்கிடுவேன். அப்புறம் எல்லாமே அம்மாதான், ஒவ்வொரு செயலையும் அம்மா பத்தி தான் எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு 17 வருஷம் 18 வருஷமா நான் அம்மாட்ட வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு அதிசயங்களும் அம்மா நிகழ்த்தி வந்திருக்காங்க. கடந்து வந்த பாதை, திரும்பி பார்த்த பாதை எல்லாமே அம்மா தான். காலையில் எழுந்திருச்ச உடனே செல்ல எடுத்த உடனே அம்மா போட்டாவதான் நான் பார்ப்பேன். எப்படியும் அதே தான், ஒவ்வொரு இடமும் எனக்கு அம்மா வந்து அவ்வளோ ஒரு அருள் புரிஞ்சிருக்காங்க. ஆனா அம்மாவை நம்பி வந்தா நம்ம எல்லாமே அம்மாவை நினைச்சா போதும். நான் அம்மாவுக்கு அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். எந்த இடத்துல இருந்து எந்த நேரத்திலையும் எப்போ ஒரு மனசால இதயத்தால ஹார்ட் பீட்டால ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாதால என்றும் அம்மா எனக்கு எல்லாமே அம்மா தான். இதெல்லாம் முடிச்சுக்கிடுறேன், கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால எல்லாத்துக்கும் நன்றி. நாங்கள் அம்மாவோட 25 ஆண்டு காலம் இருந்தாலும் எங்களை திருவாசக குடும்பம் அவங்க எங்களை தம்பியார் செல்போட்டு அம்மாவுடைய வாழ்க்கை. நான் என்ன சொல்வதற்கு என்று பரிமாறுகிறது. அம்மா வந்தாலும் நான் இங்கே உத்தியோகத்தில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் வந்து தரிசனம் செய்து அவங்க வீட்டு துணையோட என்னை நினைத்தார்கள். நாளைக்கு
ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி நோய் வந்து அதிகம் நேற்று இறந்த முறை அடியவர்கள் இந்து நிலாவுக மருவி உட்பொருளும் உழப்பும் காண்க காலகம் காலம் உண்டாகவே காதல் செய்து உண்மை மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முன்பினை அந்த மூல பண்டாரம் தான் இங்கு நம்ம வந்து அம்மாவுடைய திருக்கரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். தந்தையார் நாலு சொல் மாதிரி ஒன்றும் போகாத நாயை நீ உயிர்கொண்டது என்கிறனே என்று மணிவாசகர் வார்த்தைக்கு என் தந்தையார் வாழ்ந்து அண்ணன் அம்மையாரோடு பகிர்ந்து கொண்டு எங்களை அவர் வழியில் வந்து தாங்க கொண்டிருக்கிறோம். தேவமொழியர் வெண்ணித்த ஜன்மேனியர் நாதைப்பறையினர் அன்னையன்னும் நாதப்பறையினர் நான் நாதன் அன்னையன்னும் கண்ணெண்ணா கவனிக்காளர் உண்மிந்த உருகுவார் அன்னையன்னும் உருக்கு உலப்பில ஆனந்த கண்ணி தருவார் அன்னையன்னும் நித்தமானால் ஒரு நிரம்பி அழகிய சித்தத்திருப்பார் அன்னையன்னும் சித்தத்திருப்பார் கண்ணன் பெருந்தோய் அத்தரானந்தார் அன்னையன்னும் ஆடர பொண்ணோடை தோல் மூடி பூசித்துவோர் வேடம் இருந்தவர் அன்னையன்னும் வேடம் இருந்தவர் கண்டு கண்டன் உள்ளம் வாடும் மீது என்ன அன்னையன்னும் நீண்ட காலத்தான் கொடுங்கிய பாண்டிய நலர் அன்னையன்னும் பாண்டிய நல்லார் பரந்தேன் சிந்தையை அன்பு அன்ப ஆண்ட அன்பு செய்வதால் அன்னையன்னும் உன்னற்கரிய சீருத்தர மங்கையர் மன்னுவதன் நெஞ்சில் அன்னையன்னும் மன்னுவதன் நெஞ்சில் மாலையன் காண்கில என்ன அதிசயம் அன்னையன்னும் வெள்ளத்தலிங்கத்தவென்று முந்தத்தர் தள்ளி குப்பாயத்தார் அன்னையன்னும் பள்ளி குப்பாயத்தார் பாடலும் ஐயம்பூவாரால் அன்னையன்னும் போதலும் என் உள்ளம் நையும் இது என்ன அன்னையன்னும் தொண்டை மதியமும் பொதுவும் மத்தமும் கொஞ்சம் பருவாய சிவபெருமானே செங்கமல மலச்சூ ஆருவாய என்னாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே பொழுதும் அரியே நாயே இன்னது அரியே சங்கர கரையினார் பெரியோருவன் கண்டு கொள்கின்ற அடி காட்டி பெரியே நின்று அருளியும் அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே எங்கள் பெய்யோ எங்கள் பெருமானே எங்கே உருக
நின் அருள் அளித்து உன் இணை மலர் அடி காட்டி உங்கே என்னை ஆளு கொண்ட துணிவா முடிவரே இங்கே அருளி என்னை உருக்கி உயிர்கொண்கின்ற எம்பானே நன்றே அருளா சத்தியம் பணிந்திலேதும் உயர்ந்த பயங்கள் காண வித்திலேனும் இலத்திலேனும் பிறப்பருப்பாயும் பெருமானி முத்தனையானே மணியனையானே முருகனை பாதம் கண்டு என் கலி நம்பி
பரஞ்சோதி செய்வ கொண்டும் அறிய